என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. ஏன் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்பட்டிருக்கிறது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இதை எல்லா தரப்பினரும் அதிகாலை வேளையில் ஒரு 10 நிமிடம் யோகாசனம், ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்துவிட்டால் அவர்களுக்கு நோய் என்பதே வராது. அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள், தங்கு தடையின்றி வேலை செய்வார்கள். நிச்சயமாக அவர்கள் வேலைகளில் பூராமே முழுமையாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு தானாகவே வந்துவிடுகிறது. அதுதான் முக்கியம். நோயுற்றவர்கள் ஒரு வேலையை செய்வதற்கும் திடகாத்திரம நோயற்றவர்கள் ஒரு வேலையை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஆகவே மனிதன் நோயில்லாமல் தங்களுடைய கடமைகளை செய்தால்தான் அதை முழுமையாக செய்ய முடியும், செம்மையாக செய்ய முடியும், மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், 2 அற்புதமான சிறுமிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இதுவரை நாங்கள் எத்தனையோ எபிசோட் கொடுத்துருக்கிறோம், இதுபோன்ற பெண்கள் வந்ததில்லை. அபிநய சரஸ்வதி, ஐஸ்வர்யா, 2 பேருக்குமே 17 வயது. இவர்கள் இருவருமே கோவை பிஆர்டி ஸ்பின்னிங் மில்லில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள். அங்கேயே சாப்பாடு, அங்கேயே தங்குறது, அங்கேயே யோகாசனம் செய்வது, அங்கேயே வேலை செய்வது. எந்த மில்லிலும் இதுபோன்ற காட்சியை நாம் காண முடியாது. 8 மணி நேரம் இறுக்கி பிடித்து அவர்களை வேலை வாங்கிவிட்டு அனுப்பிவிடுவார்கள். அந்த 8 மணி நேரம் என்பது ஏதோ சொல்கிறோம், அங்கே நின்றால் நின்று கொண்டே இருக்க வேண்டும், உட்கார முடியாது. ஸ்பின்னிங் மில்லெல்லாம் உட்காரவே முடியாது, நின்றுக்கிட்டே இருக்கணும். அது தவிர அந்த பஞ்சினுடைய காற்று மாசுபட்டு அவர்களுக்கு நிச்சயமாக நுரையீரல் நோய்கள் நிறைய வரும். எவ்வளவு திடகாத்திரமாக இருந்தாலும் பஞ்சு உள்ளே போயிடும் மூக்கு வழியாக, நிச்சயமாக ஆஸ்மா வரும், பிராங்கிட்டிஸ் வரும், அடிக்கடி லீவ் போடுவார்கள். ஆனால் பிராணாயாமம் செய்கிறவர்கள், ஆசனம் செய்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அந்த மில் முதலாளிகளை போற்ற வேண்டும். எல்லா மில்களிலும் இப்படி இருந்தால் நிச்சயமாக தொழிலாளர்கள் செம்மையாக வேலை செய்வார்கள், ஆரோக்கியமாக வேலை செய்வார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு எல்லா முதலாளிகளும் அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு நீங்கள் யோகாசன பிராணாயாமத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் ப்ரொடக்ஷன் கூடும், அதனால் கொஞ்சம் செலவாகிறது என்பதை பார்க்காமல் எல்லா மில்களிலும் நீங்கள் தொழிலாளர்களுக்கு யோகாசனத்தை கற்றுக் கொடுக்க இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதாங்குஷ்ட ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் இருவரும் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு பாதாங்குஷ்ட ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். அவர்கள் பல்வேறு ஆசனங்களை செய்வார்கள். பாருங்கள், ஒத்த காலில் உட்கார்ந்து கொண்டு இதை செய்வது என்பது மிக கடினம். பேலன்ஸ் கிடைத்தால்தான் செய்ய முடியும். பாதாங்குஷ்ட ஆசனம் முடியாவிட்டால் ஒரு கையை கீழே ஊனிக்கொள்ளலாம், ஒரு கையை மட்டும் நெஞ்சில் வச்சுக்கொள்ளலாம், கீழே விழுவதற்கு வேண்டாம். பாருங்கள், ஒரு கையை மட்டும் வைத்து ஒரு கையை நீங்கள் பிடித்து பக்கத்தில் வச்சுக்கோமா, ஒரு கையை வையே கீழே அப்படி வச்சுக்கோ, எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். அப்படி பழைய பழைய அப்படி 2 கையும் கொண்டு வரலாம். பாதாங்குஷ்ட ஆசனம் மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள், நீண்ட மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். பாதாங்குஷ்ட ஆசனம் என்பது அந்த பேலன்ஸை கீப் பண்ணுறதுக்கே நிறைய நாள் ஆகும். சுவர் ஓரமாக இருந்து செய்யலாம், ஒரு கையை ஊழி செய்யலாம், யாராவது புஜத்தை பிடித்து கொண்டு பின்னால் இருந்து வளர்க்கலாம். அப்பொழுது தான் இந்த ஆசனம் கைவந்த கலையாக மாறும். இப்பொழுது அடுத்த காலை வைத்து கொண்டு நீங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். ஒரு கையை கீழே ஊனியே செய்யலாம், கீழே விழ வேண்டாம் தயவுசெய்து. கால் பலம் பெறும்,
பந்து கண்ணை முட்டு பலம் பெறும், கை பலம் பெறும், தொடைகள் சதைகள் ரொம்ப நேரம் இருந்து வேலை செய்கிறவர்கள், நின்று கொண்டு வேலை செய்கிறவர்களுக்கு இந்த ஆசனம் பெரிதும் கை கொடுக்கும். கால் வலி, முட்டு வலி, கரண்டை வலி எல்லாம் வராது. குதிங்கால் வலி கூட பெரிய தொழிலாளிகளுக்கெல்லாம் வரும், அதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது, ஆப்ரேஷன் பாங்க, அதுக்கெல்லாம் தீர்வு காண முடியாது. ஆசனம்தான் முழுமையான தீர்வு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து உட்காருங்கள். இப்பொழுது வலது காலை வைத்து இந்த ஆசன பாதாங்குஸ்த ஆசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் முதலில் வலது காலை கீழே வைத்து ஒரு கையை ஊனியே செய்யலாம், கீழே விட வேண்டாம். தலை நிமிந்து அவர்களுடைய முகத்தில் இது ஒரு கடினமான ஆசனம் என்பதே தெரியாது, அந்த அளவுக்கு அற்புதமாக செய்கிறார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். பந்துக்கிண்ண முட்டு, முட்டு கரண்டை பலம் பெறும். வெகு நேரம் நின்று கொண்டு வேலை செய்கிறவர்களுக்கு இந்த பாதாங்குஸ்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக கலையுங்கள். காலமெல்லாம் 8 மணி நேரம் நின்று கொண்டு வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலை உரிமையாளர்களே, நீங்கள் தொழிலாளர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தால் அவர்கள் அடிக்கடி லீவ் போட மாட்டார்கள். ஒரேடியாக 8 மணி நேரம் நிற்கும் பொழுது முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாம் வந்துவிடும். பஞ்சாலையாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நுரையீரல் நோய் வரும். திருப்பூர் போன்ற நகரங்களிலும் கோவை போன்ற நகரங்களிலும் நிறைய பஞ்சாலைகள், பனிநாலைகள் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த நோய் பெறுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அங்கே உள்ள தொழிலாளர்கள் பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆசனத்தை சொல்லிக் கொடுத்து அங்கேயே வேலை செய்து அங்கேயே தங்க வைக்கிறார்கள். ரொம்ப அற்புதமானது, பாராட்ட வேண்டும் அந்த மில் போராளியை. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களில் எல்லா மில்களிலும் தொழிற்சாலைகளிலும் அவர்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் நோயின்றி வாழ்வதற்கான வழிமுறைகளை எல்லா தொழிலாளர் முதலாளிகளையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.